அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் கொரோனா பெருந்தொற்றால் இந்த வருஷம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வைக்கல தேர்வு வைக்காமல் எப்படி மார்க் போட போகிறாங்க இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு இப்போ அந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே விடைத்தரும் விதமாக தமிழக அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் கால்குலேட் பண்ணும் இதை பற்றினா க்ளியரான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜியோவை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எப்படி மார்க் கால்குலேட் பண்ண போகிறோம் அதை பற்றினா கிளியரான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களோட மார்க் இருக்கும் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மார்க் தான் உங்களுக்கு இருக்கும் மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாங்க நம்ம அவங்க அவங்க ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி மார்க் கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் அதாவது உங்களோட டென்த்து மார்க்கில் டாப் த்ரீ மார்க்ஸ் இருக்கும் அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் மூணு சப்ஜெக்டோட டாப் த்ரீ மார்க்ஸ் எடுத்து அதோட ஆவரேஜை கால்குலேட் பண்ணி அதோட ஐம்பது பர்சன்ட் மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிகல் இன்டர்னல் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதோட மார்க்கில் இருபது பர்சன்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அந்த இன்டர்னல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதோட தேர்ட்டி மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு வேலை நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்னல் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் லெவன்த்தில் என்ன இன்ட்ரெக்டிக்கல் இன்டர்னல் வாங்கினீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டென்த் மார்க் பேஸ் பண்ணி எப்படி நம்ம பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவெல்த் மார்க்கை கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க உதாரணத்துக்கு நம்ம டென்த்தில் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேத்ஸ் சோஷியல் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் டாப் த்ரீ மார்க் என்னென்னு பாருங்கள் தமிழில் எயிட்டி எடுத்திருக்கேன் மேத்ஸில் எயிட்டி எடுத்திருக்கேன் சோஷியல் சயின்ஸில் நைன்ட்டி எடுத்திருக்கேன் இது மூணுத்தோட ஆவரேஜ் வந்து நான் கேல்குலேட் பண்ணுறேன் உதாரணத்துக்கு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை த்ரீ பண்ணிங்கன்னா இதோட ஆவரேஜ் கிடச்சிடும் அதை வந்து நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது ஒன் பை டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்து கிடச்சிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இப்போ நம்ம லெவன்த்தை மார்க்கை பேஸ் பண்ணி எப்படி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவல்த் மார்க்கை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்தில் ஆறு சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தவுட் ப்ராக்டிகல் அண்ட் இன்டர்னல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இங்கிலீஷுக்கு நைன்ட்டி மேத்ஸுக்கு நைன்ட்டி ஃபிசிக்ஸுக்கு செவன்ட்டி அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு செவன்ட்டி அதுக்கப்புறம் பயாலஜிக்கு செவன்ட்டி நீங்கள் இந்த இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிகல் மார்க் இல்லாமல் உங்களோட மார்க் என்ன இருக்கோ அதை கன்சிடர் பண்ணுவாங்க அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அதே மாதிரி சிக்ஸ்டியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓவன் பார்த்தீங்கன்னா டுவெல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க வாங்க நம்ம டுவெல்த் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டுவெல்த்துல உங்களுக்கு ஆறு தான் இருக்கும் அந்த ஆறு சப்ஜெக்ட் அங்கே அப்படியே நான் எழுதிருக்கேன் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கப்புறம் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டென்த்து மார்க் நான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டென்த் மார்க் அது எல்லா சப்ஜெக்ட்டுகளும் காமனாக அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் டுவெண்ட்டி ஆஃப் லெவன்த்து மார்க் கால்குலேட் பண்ணியிருப்போம் அது அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ஜ்ஜா பிராக்டிகல் அண்ட் இன்டர்னல் மார்க் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிராக்டிகல் இன்டர்னல் மார்க் ஃபுல்லாக தான் வரும் ஒரு சிலர் பாக்டிகல் நல்லா பண்ணனா மேபி உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கலாம் இப்போ நான் அப்ராக்சிமிட்டா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேர்ட்டி மார்க் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணி இங்க தமிழுக்கு மார்க் போட போறோம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டென்த் மார்க் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் லெவன்த் மார்க் அதுக்கப்புறம் தேர்ட்டி பெர்சென்ட் ப்ராக்டிகல் அண்ட் இன்டர்னல் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு தமிழ் மார்க் அடிச்சிடும் அதே மாதிரி ஆறு சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் மார்க்ஸ் கிடைச்சிரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்கும் அதை வந்து ஃபுல்லாக வந்துரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் வருது இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் வருது எல்லாத்தையும் ஆட் பண்ணிணா மேபி ரவுண்ட் அப் பண்ணால் உங்களுக்கு ஃபைவ் நாட் வரும் இது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதாங்க சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே உங்களோட டுவல்த் மார்க்கை கால்குலேட் பண்ணலாம் இது வந்து அப்ராக்சமேட் தான் உங்களோட கம்ப்ளீட் மார்க் அதாவது எக்ஸாக்ட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களோடய டுவெல்த் ஷீட்டில் வரும் இதுலேருந்து மேக்ஸிமம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கல்குலேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்